Hi, hello, Vendor TV viewers and everyone. Vanakkam, this is me Arjun Ram and you're watching me on Aroma Milk and Milk Products Varangam V-Voice. Adutha Thalaimuraikkana Kural Thedal. செபா சொல்லுங்க ராம். கோவைஸோட ஆடிஷன்ஸ்ல இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு, ஊட்டி ஆகிய இடங்கள்ல வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடிஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 100 பேர் வந்து ஃபில்டர் பண்ணாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. அதுல இருந்து ஒரு 37 பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. அதாவது செகண்ட் லெவல் ஆடிஷன்ல வந்து 37 பேர் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் ஆடிஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. அதாவது இந்த 4 இடங்கள்ல வந்து செலக்ட் ஆனவங்க 37 பேர் சொன்னீங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து நீ கோவையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பேரை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அதாவது பிரம்மாண்டமான இறுதி மேடை அதாவது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் செட்ல வந்து 9 பேர் பாட போறாங்க. ஸோ அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. இதை பத்தி எதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதுதான் சொல்றேன். அதாவது ஒரு ஆடிஷன் லெவல்ல ஒரு இறுதி போட்டிக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது நம்ம வேந்தர் டிவினு சொல்லலாம். ஸோ அதை எதிர்பார்ப்போட சிங்கர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த 37 பேர்ல யார் அந்த 9 பேர் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னு வந்து பாக்குறது தரவு வச்சு பாத்துடலாமா? கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு மதுஸ்ரீ. தேங்க்யூ மேம். பிச் பிச்சை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் 4 இது பார்க்குறோம் இல்லையா? பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு கண்ணில் நீர்க்கசி அந்த வரியிலேயே போயிடுச்சு உங்களுக்கு. ஸ்ருதி போயிடுச்சு. ஆ அப்புறம் சின்ன சின்ன சங்கதி போகுது. ப்ரெசன்டேஷன் இஸ் குட். மதுஸ்ரீ இருங்க, உங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். செலக்ட் பண்ணலாமா? நீங்களே யோசிக்கிறீங்கள. கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. செலக்ட் பண்ணால் என்னென்ன? வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எப்படியாவது ட்ரெயின் பண்ணிடுறேன்னு சார் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. இருந்தால் கூட செலக்ட் பண்ணுறேன். காற்றில் மர இதழ்கள் விருந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மனரைகள் திறந்திடுமோ. சாரி, நிறைய சங்கதி போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்புறம் நிறைய வாய்ஸில் சோக் ஆகுதுமா? சோக் ஆகுது. பாட்டு பர்ஃபெக்ஷனாக இல்லை. பட் உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா? மஞ்சள் வெயில் மாலை இதே மெல்ல மெல்ல இருளுதே, பழிச்சிடும் விளக்குகள் பகல் பால் காட்டுதே, தவிப்புகள் தொடருதே, தயக்கங்கள் விலகுதே, அடுத்தது என்ன என்ன என்றே தான் தேடுதே. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம். ஸ்ரீராம் பரவாயில்ல. அதாவது நாங்கள் சொன்ன திருத்தங்களை வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கும் இந்த ரவுண்ட்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்.
தேங்க் யூ. வாய்ஸ்ல ஒரு இறங்காரம் இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது வந்து போக போக உங்களுக்கு கட்டாயம் சரியாகும். ஓகே. முன் பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. புரியாத உறவில் நின்றேன் அறியாத சுகங்கள் கண்டேன் மாற்றம் தந்தவள் நீதானே. முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. பாடினது நல்ல ஃபீல் பண்ணி ரொம்ப அழகா பாடுனீங்க. பாடுறீங்க, மூச்சு நிக்கல, பதட்டம். நீங்க தைரியமான பொண்ணு எனக்கு தெரிஞ்சு. பதட்டம் வேண்டாம், அடுத்த முறை பாடும்போது அந்த கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் பிரகா நல்லா தொண்டை பேசுது வழுக்குது, நீங்க நிதானமாவே பாடலாம், அது ஒரு தைரியமாவே பாடலாம் அது. ரொம்ப நல்லா இருக்கு ரிஷா, போன தடவை சொன்ன கமெண்ட்ஸ் தான், நிறைய இடங்கள் சரி பண்ணணும் உங்களுக்கு, சரி பண்ணிடலாம். நல்ல சாங் செலக்ஷன். Thank you. ரிஷா சார், என்ன படிக்கிறீங்கம்மா? 11th standards. 11th. Thank you sir. ரொம்ப நல்ல ஒரு மெச்சூர்டு வாய்ஸாக இருக்கு. Thank you sir. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல உழைச்சா கண்டிப்பாக 2017 அடுத்த தலைமுறை குரல். டெஃபினெட்லி டெஃபினெட்லி, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. எங்க எல்லாருடைய விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். ஓகே, ரிசல்ட். உன்னை முதல் முறை கண்ட நொடியில் தண்ணிக்குள்ள விழுந்தேன், அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நாளும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி, தினம் கற்பனை தந்தது மீதி, தொடுதே மனதே சுடுதே. அலாதேன் சொல்லுங்க. எனக்கு ஒரு சில இடங்கள்ல கரெக்டா எனக்கு மதுபாலகிருஷ்ணன் அண்ணாவோட டோன் கேட்டது எனக்கு, உங்களுடைய அந்த நேசல் டோன். இது ரொம்ப ஓப்பனாக பாடுறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, அதாவது கான்ஃபிடெண்ட்டாக பாடுறீங்கன்றது நல்லா தெரியுது வெளியில்.
ஸோ ஐ திங்க் இதே மாதிரி நல்ல நல்ல சாய்ஸ் எடுங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கங்கே இருக்குது ட்ரைனிங்கில், ஐ திங்க் யூ வில் பி டன், யூ வில் பி ரீமேட், இன்னும் அங்கங்கே பக்காவாக பண்ணிடலாம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யூ அலாதீன், ரொம்ப அழகாக பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பா இத்தனை வயசுக்கு அருமையான பாடலை கேட்டேனடா, அழகான பாடலை பாடினாயடி. தேங்க்யூ சார், நன்னா பாடினாய் பேஷா. இது இது இதான் பாட்டு, இதான் வி வாய்ஸ். என்ன வியூவர்ஸ், வி வாய்ஸோட ஆடிஷனே இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்றத தான் நீங்கள் எல்லாரும் வியப்பாக பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாய். உயிருள்ளதெல்லாம் உயிர் கொள்ளுமென்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன், உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி. புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய், தேவந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாய். சஜனி சஜனி சஜினி சேர்ந்த புள்ளி சேர்ந்த ஓவியம், உள்ளம் சேர்ந்த உள்ளம் சேர்ந்த கவியம், கோடு கோடு ஓவியத்தின் பாகமே கூட கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம், மேகத்தையே மாற்றி முன் சேரும் மழை போல மடியோடு விழுந்தாயே வா. முதல்ல சுதில ஒண்ணுமே அவங்க செலக்டட்னு போட்டாங்க, அங்க போட்டாச்சு, அங்க போட்டாச்சு ஆல்ரெடி. ஓ மைக்ல சொல்லணும். சூப்பர். ஓ ஓ, அதாவது அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொடுத்த உடனே ராகத்தை அப்படி ராக சாயை கொண்டு வந்தோடனே நான் இங்கே செலக்டட் போட்டு வச்சேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான். ஹலோ ஜட்ஜஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாடிட்டாங்க, அண்ட் அதில் 18 பேர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் 9 பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது? ஒரு 18 பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு யாரை விடுறது யாரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இவருன்னா எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க சார். மோகன் சார்க்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நான் வந்து ராமியை சேர்த்து செலக்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படி இருக்கும்போது அதில் 18 பேர் எடுத்திருக்கோமா, இதில் ஸ்பாட் செலக்டட் 4 பேர் இருக்காங்க. ஓகே மேம், அது யாருன்னு தெரிஞ்சிக்கலாம். ஸ்பாட் செலக்டட் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர். ஸ்ரீதர், ஸ்ரீதர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வரலாம். ஸ்ரீதர், விருஷா,
மிலிஷா வாவ் அடுத்தது அலாதீன் அடுத்தது சிவானி சிவானி இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா எங்க மூணு பேர்னாலையும் ரொம்ப இம்ப்ரெஸ் அது ஈர்க்கப்பட்டு அது ஸ்பாட் செலக்டில் இவங்க கிட்ட குவாலிட்டி இருக்குது இவங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸாக அதாவது நட்சத்திரங்களாக முன்ன போகிறாங்க எதிர்காலத்தில்ன்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஸ்பாட் செலக்ட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு நாலு பேரை நாங்கள் செலக்ட் பண்ணணும் எங்களுக்கு தேவை மொத்தம் எட்டு பேர் அதில் இன்னும் நாலு பேர் செலக்ட் பண்ணணும் இப்போ அவங்களுக்கான ஒரு சுற்று நடக்க போகுது ஸோ இப்போ நீங்கள் வந்து 18 பேரில் ஏற்கனவே நாலு பேர் ஸ்பாட் செலக்ட் ஆனதுனால மிச்சம் இருக்கிற 14 பேரில் அடுத்த நாலு நால்வருக்கு உண்டான அந்த வாய்ஸை இப்போ நீங்கள் செலெக்ஷனுக்கு வந்திருக்கீங்க ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஆல் தி பெஸ்ட் ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் கண்ணாமூச்சியேனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் உன் வாசலில் என்னை கோலம் இடு இல்லை என்றால் ஒரு சாபம் இடு பொன்னாரமே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே காளிதாசன் பாடினான் மேகதூதமே அள்ளி கொடிய காத்து வசக்குது அசையும் கொடுத்து உடம்பு கூசுது தாமோ என்ன போலவே அழப்பாயுது என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே தாடி மனசுதாருக்கு கட்டி பறக்குது ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மன்ன இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா இந்திய பொண்ணு தாங்கோ இட்டாலி கண்ணு தாங்கோ நான் ஒரு மின்னல் தாங்கோ தில்லிருந்த வாங்கோ தூவானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன் என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன் நீ வச்ச பாசோ நீ சொன்ன நேசோ கடைசியிலோமயம் ஓமயம் பேசிய பாசையடி செலக்ட் ஆன 18 பேரில் 4 பேரை ஸ்பாட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க மீதி இருக்க 14 பேரையும் இப்போ பாட வச்சுருக்கீங்க அண்ட் இதில் செலக்ட் ஆக போகிற அந்த 4 பேர் யாருன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்களையும் கூப்பிட்டுடலாம் நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லிடுறீங்க மேம் ஓகே அந்த 14 பேரும் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க ஹலோ
ரொம்ப கஷ்டமான ஒரு மொமெண்ட் உங்களுக்கும் நினைக்கிறேன். ஏன்னா காம்படிஷன் பயங்கர டஃப்பாக போச்சு. செலக்ட் ஆனவங்கள திருப்பி செலக்ட் பண்ணுறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் நிலைமையில் இருக்கிற போது ஓ மை காட் அப்படி சொல்லலாம். இல்லை இன்னும் முடிக்கலை, இன்னும் ஃபுல்லாக கூட முடிக்கலை. இப்போ அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் நல்ல டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி இட் வாஸ் டஃப். எப்படின்னா எனக்கு ஒரு சிலவங்க ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு அவங்க ஐ திங்க் யூனோ மேனேஜபிளாக பட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி சாருக்கு ஒரு சிலவங்க தோணுது, அண்ட் மேமுக்கு ஒரு சிலவங்களுக்கு தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, நாலு பேர் தான் எடுத்தாகணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்குன்றப்போ நம்ம நம்மளோட ரூல்ஸ் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். But ipodike I'm just going to call out a few names. Okay. So avanga konjam munadi varalam. Okay. Madhushree, Yasir Arafat, Asha Ramanathan, Sriram. Madhushree enna maache first round romba better ah irundhu second round la romba oru ee mugathla avlo oru sogam irundhathu ungalku why enna reason illa sir சடனாக சொன்னதுனால ஒரே டைம் கொடுத்தோமே எல்லாருக்கும் டைம் கொடுத்துருந்தோம். இல்லை சார், எகெயின் ரெண்டாவது ரவுண்ட் வருங்கிறது நினைக்கலாம். ஒரு நிமிஷம், ஒன்றே ஒன்று, எது வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து பல பாடல்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரணும். புரியுதா? நோ ரீசன்ஸ் அட் ஆல், நோ எக்ஸ்கியூசஸ். ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். யா சார், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் வந்து ஒரு ஷோமேன்ஷிப் இருந்தது உங்ககிட்ட, ஒத்துக்கிறேன். ஓகே சார். கிட்டார்லாம் வச்சு பயங்கர ரோமியோ மாதிரி பயங்கரமாக பண்ணிங்க. பட் நம்ம காம்படிஷன் அது இல்லையே. சாரி இல்லையா சார், எதிர்பார்த்தோம். நீங்கள்லாம் வருவீங்க, அடுத்த லெவல் போவீங்கன்னு எதிர்பார்த்தோம். டிசப்பாயின்ட் பண்ணுறப்போ என்ன ஆகிடுதுன்னா, அது நம்ம ஜட்ஜிங் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது. ரெண்டாவது, யோ செகண்ட் சாங் வாஸ் ரியலி வேர்ஸ்ட். நான் வேர்ஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, பட் நிஜமாக வேர்ஸ்ட். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்ககிட்டருந்து நான் அதை எதிர்பார்க்கல நிஜமாக. ஐ வாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேருக்காகலாம் நான் பேசியிருக்கேன். டிசப்பாயிண்டட். எல்லாருமே ஒரு மாதிரி என்னடா அது திருப்பி கூப்பிட்டுட்டாங்களே அந்த மாதிரியான ஒரு 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 மூடோடியே வந்தீங்க மேடையில். எதிர்பார்த்தது வந்து இப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஈவன் ஸ்ரீராம் கூட வாய்ஸ் நல்லா இருக்கு, பட் குவாலிட்டி குவாலிட்டி இன்னும் எதிர்பார்க்குறோம். அஞ்சு பேருக்கும் கங்க்ராட்ஸ், செலக்டட். இதில் என்னென்னா, நாங்கள் மொத்தமே எட்டு பேரை மட்டும் எடுக்கிறதா இருந்தது. ஏழுன்றது எட்டாச்சு, எட்டுலேருந்து ஒம்பதாச்சு. இப்போது நான் மொத்தம் அஞ்சு, ஆமாம், இல்லை மொதல் ஒரு நாளே இப்போ அஞ்சு பேர் இருக்காங்களே, மொத்தம் எட்டு பேர் எடுக்கிறதா இருந்தது நாங்கள். அதில் என்ன ஆயிடுச்சு, நாலு பேர் ஓகே. இப்போ ஜட்ஜஸ் வந்து மூணு பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் காட்ஸனை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் நாங்கள். காட்ஸன் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். எனிவே, இந்த அஞ்சு பேருக்கு நான் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வாழ்த்துகள். இந்த அஞ்சு பேரோட சேர்த்து அந்த நாலு பேரையும் ஸ்டேஜ்க்கு வர சொன்னா, ஐ திங்க் சோ. செலக்ட் ஆன அந்த நாலு பேரும் ப்ளீஸ், விருஷா, ஸ்ரீதர், சிவானி அண்ட் அலாதீன், ஐ திங்க் யூ கைஸ் கேன் ஆல்சோ ஜாயின் them ஆன் ஸ்டேஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒம்பது பேருக்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான மேடை ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இப்போது என்ன பாடியிருக்கீங்களோ, ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ, ஜட்ஜஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த பிரம்மாண்ட மேடையில் பாடியே ஆகணும். அதிலேருந்து டாப் த்ரீயை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல், ஜட்ஜஸ் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பாடணும், ஓகேவா? வ
வெல்கம் பேக் டு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ செபாஸ்டியன் அவர்களே சொல்லுங்க. ராம் அதாவது பார்த்தீங்கன்னா கோவைசனோட ஆடிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் பிரம்மாண்டமாக நடந்த அந்த ஃபைனல் செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஆடிஷனில் ஃபைனலில் இவ்வளோ கிராண்டாக யாருமே பண்ணியிருக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துனது நம்ம தான் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரெலாம் வச்சு நம்ம ஜட்ஜஸ் வந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா 9 கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபைனல் செட் ஆஃப் ஆடிஷன்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அது நூற்றுக்கணக்கான கண்டஸ்டன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோவை, ஈரோடு, ஊட்டி ஆகிய எல்லா இடங்கள்லையும் வந்து நூற்றுக்கணக்கான கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிட்டு அதில் அடுத்தடுத்த கட்டங்கள் தாண்டி இந்த ஃபைனல் செட் ஆஃப் ஆடிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து ரெண்டு வாரமாக வந்து நம்ம மோகன் வைத்தியா சார் இருக்கார் இல்லையா, பயிற்சி ஃபுல் பயிற்சி கொடுத்து இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆடிஷன் லெவலே பயிற்சி கொடுத்ததும் நம்ம தான்ன்றதுல பெருமையாக சொல்லிக்கலாம். வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா செட்டில் அவங்க போகும்போது இன்னும் ஈஸியாக பாடுவாங்க, அவங்களோட திறமையை இன்னும் அவங்க மெருகேற்றிக்கலான்ற ஒரே ரீசனுக்காக தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 9 பேரையும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுறது வந்து 3 பேர் வந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சைலஜாமா, அப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணா ஐயர் அப்புறம் வந்து நம்ம மோகன் வைத்தியா சார். அவர் தான் வந்து வாய்ஸ் ட்ரைனிங் எக்ஸ்பர்ட். அவர் தான் வந்து ரெண்டு வாரமாக வந்து பயங்கரமாக வந்து ட்ரெயின்லாம் பண்ணார். ஸோ அந்த பிரம்மாண்டமான இசை மேடையை வந்து மக்கள் பார்க்கறது வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் மிஸ்டர் ராம், பார்க்கலாமா? ஸோ பார்த்துடலாம். இந்த ஃபைனல் ஆடிஷனில் வந்து ஒரு 9 பேரை வந்து நம்ம நடுவர்கள் வந்து தேர்வு பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாளர் பார்த்தா சாலமன். ஆமாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், காட்ஸன் சாலமன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான கண்டஸ்டன்ட் இவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவரால் வந்து இந்த ஃபைனலில் வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ செபா, இந்த ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து பாடினாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷா அப்படின்ற வந்து பாடினாங்க. ரிஷா வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பாடலை பாடினாங்க, மன்னிப்பாயா சாங்கு. இவங்க ஆரம்பத்துலேருந்தே நம்ம நடுவர்கள் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆடிஷன் லெவலில் இருந்து. ஸோ இதில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன, அவங்க வந்து ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்றலாம் வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகே, இது வரைக்கும் நான் 3 ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராமில். இப்போ அடுத்த ரவுண்டு ஒரு டென்ஷனோடு இருக்குது, பிகாஸ் ஏன்னா இது கோயம்புத்தூர்லேயே 3 பேர் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது. எல்லா 8 கண்டெஸ்டன்ஸுமே ரொம்ப நல்லா பாடுறாங்க அவங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு தோணுது இந்த ரவுண்ட். அதோட கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ நல்லா பாடுவேன்ட்டு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.
ராம், இப்போ அடுத்து பாட வரப்போ ரொம்ப முக்கியமானவர். அதாவது இவர் பாடும் போதே வந்து ஆடியன்ஸ்லேருந்து நம்ம நடுவில்ருந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம சைலஜா மேமும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இவரை. இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸ்ரீதர் அப்படின்ற கண்டஸ்டன்ட் பற்றி தான் சபா பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான கண்டஸ்டன்ட். அண்ட் குறிப்பாக இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி சைலஜாமா எல்லா ஜட்ஜஸுமே வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகி பயங்கரமாக பாராட்டினாங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மோகன் வைத்யா சார் வந்து ஆனந்த கண்ணீரே விட்டார். அப்புறம் கிருஷ்ணா ஐயர் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாடா, நீ வந்து செட்டில் உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக போகிறாங்க. எல்லாரோட பாராட்டுகளையும் குவிச்ச ஸ்ரீதர் பாட ரெடியாக இருக்காரு, பார்க்கலாமா? கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தோ காணாதவோ உருவோ கண்ணுக்குள்ளே இனிக்கும் வராக நதிக்கர சபா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட், அதாவது இந்த ஃபைனல்ஸில் வந்து அடுத்ததாக வந்து பாட வந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு வந்து அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் சிங்கிங்கில் வந்து பயங்கர வெல் ட்ரெயின்டு. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக பாடுவாங்க. அவங்க பேர் வந்து ஆஷா, ரொம்ப பேஷாக பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷனில் நான் வந்தப்போ ரொம்ப பயந்துட்டே வந்தேன் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் லெவலில் பாடினதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் வரும்போது டென்ஷனோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு எப்படி மூணு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவ்வளோ டஃப்பாக எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நானும் இந்த காம்படிஷனோட டாப் த்ரீல வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே
ஸோ செபா, நம்ம கோவையோட ஃபைனல் ஆடிஷன்ஸ் வந்து பயங்கர சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போயிருக்கு. ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க. அடுத்து யார் வராங்க பார்த்தீங்களா? நீங்களே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்ம ஆடியன்ஸும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானும் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கோ. ஓகே, வில் மீட் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ், அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன். ஓ ஓகே, அற்புதமாக பாடக்கூடியவர். அற்புதமாக பாடக்கூடியவர். அவர் பாடுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்தீங்க. ஆமாம், எப்படி பாடினார் அவர்? நல்லா பாடினார். அதுவும் ஜட்ஜஸ்லாம் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்குது. பயங்கரமாக த்ரோ பண்ணி பாடுவார். அது பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பயங்கரமாக பாடுவார். உச்சக்கட்டத்துக்கு போயிடுவார், உச்சக்கட்டத்துக்கு பாடுவார். ரொம்ப சூப்பராக பாடக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் எப்படி பாடினார் அப்படின்றலாம் வந்து பார்த்துலாமா? ஓகே, வேந்தர் டிவி வழங்கக்கூடிய இந்த வாய்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிகழ்ச்சியில் வந்து முதலாவது கட்ட குரல் தேர்வில் வந்து செலக்ட் ஆயிருந்தேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் செஷனாக வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. நீ அடுத்த லெவலில் டாப் 3 or 4 வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல செகண்ட் லெவல் ஆடிஷன் இருந்தது. இப்போ வந்து கோயம்புத்தூரில் 3rd level ஆடிஷன் இருக்கு. இதில் மொத்தம் 8 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. 8 பேருமே ரொம்ப டஃப் காம்படிட்டர்ஸ். அதில் நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. செபா,
மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து நம்ம தூண்டி விட்டோம். மதுஸ்ரீ ரொம்ப அழகா பாடி போயிட்டாங்க. அடுத்ததா வந்து யார் பாட போறாங்க, என்ன என்ன பாட்டு பாடுறாங்க, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது வந்து ஊட்டில இருந்து யாசர் அப்படின்னு வந்துறாரு. ஸோ ஊட்டில வந்து முதல் முறையா தொலைக்காட்சி வரலாற்றிலேயே நம்ம தான் வந்து ஆடிஷன் நடத்தணும் அப்படின்னு அங்க இருக்கவங்க மக்கள் நம்ம பாராட்டினாங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஆடிஷன்ல மைக் வச்சு பாடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மைக்ல தான் பாட முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா வச்சிருக்கோம். ஆனா இது கரெக்டா யூஸ் பண்றதா யாசர்னு சொல்லலாம். பாடிட்டே அவர் ரொம்ப அழகா வாசிச்சாரு. நம்ம கிட்டாரிஸ்டும் கூட அவர். ஆமா ஆமா, அவர் தான் வந்து நம்மளுக்கு இப்போ ட்ரீட் கொடுக்க போறார் பாடி. பார்க்கலாமா? அந்த ட்ரீட்டை வந்து இப்ப பார்த்தலாம். செபா சொல்லுங்க ராம், யாசர் வந்து பயங்கரமா பாடினாரு இல்லையா? வாஸ்டர் வாஸ்டர் பயங்கரமா பாடினாரு. அடுத்ததா வந்து தமிழ் மனம் ததுமுத்துன்னு ஒருத்தர் வந்து பாடினாரு. தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்க ஒருத்தர் வந்து. ஆமா, அவர் உடையிலயும் பாத்தீங்கன்னா வேட்டி சட்டை வந்து கட்டிட்டு வந்து பாடினாரு. யார் சொல்ற, யாரை பத்தி சொல்ற உங்களுக்கு தெரியுதா? ஸ்ரீராம் தானே? ஆமா, நம்ம ஸ்ரீராம் வந்து பயங்கரமா பாடினாரு. அதாவது சொன்ன மாதிரி தமிழ் மனம் ததுமுத்துன்னு பாடினாரு. சோ எப்படி பாடினாரு அப்படின்றத பாத்துடலாமா? கண்டிப்பா பாக்கணும். சோ இதை உங்களுக்காக. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. ராம், இப்ப அடுத்து யார் பாட வர போறாங்க தெரியுமா? ஏங்க இவ்வளவு ஒரு புன்னகையா இருக்கீங்களா? அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு பொண்ணாதான் இருக்கணும் சொல்லு. என் மைண்ட் வச்சு கேட்ச் பண்ணிட்டீங்க. வந்ததுலயே நம்ம ஆடிஷன் லெவலே வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருந்தாங்க. அவங்க பாக்குறது மட்டும் இல்ல, அவங்க வாய்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. பயங்கர பில்டப் குடுக்குறீங்க. அவங்க பேர் என்ன? ஷெர்வானி. ஷெர்வானி இல்லைங்க, அவங்க பேர் வந்து சிவானி. சிவானி. ஆமா, அவங்க பேர் வந்து சிவானி. நீங்க சொன்ன மாதிரி பாக்குறது வந்து ரொம்ப லட்சணமா இருந்தாங்க. ஆனா அவங்க பாடினது வந்து ரொம்ப லட்சணமா பாடினாங்க. சோ அவங்க எப்படி பாடினாங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா பாக்கணும். ஓகே வியூவர்ஸ், நான் சிவானி. ரொம்ப விளையாட்டுத்தனமாக வந்து நான் இந்த காம்படிஷனில் சேர்ந்தேன். நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு கூட சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்னு தான் வந்திருந்தேன். இப்போ நான் வந்து இந்த ஃபைனல்ஸில் இருக்கேன். ஆனால் வந்து இப்போ ஃபைனல்ஸ் வந்ததும் வந்து ஒரு மனசில் ஒரு பயம், ஜெயிப்பேனா ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். சொல்லு சொல்லு கண்ணாடி
சின்ன ஆசை திக்கி திக்கி பேச மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோடு வீச ஒத்து ஒத்து பார்க்க நெஞ்சு ஒத்து முத்தா வேர்க்க புத்தம் புது செபா எட்டு பேரும் வந்து பாடி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போகிறோம், இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து யார் டாப் த்ரீ அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. டென்ஷனாக இருக்கிறத விட எல்லாமே நல்லா பாடினாங்க. இதில் யார் செலக்ட் ஆக போகிறாங்க, யார் ரிஜெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. நம்ம வியூவர்ஸும் வந்து அப்படியே அந்த எஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தருணம் வந்துச்சு. இப்போ பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஸோ அந்த டாப் த்ரீ ஆஃப் கோவை ஜோன் யார் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். தேர்ட் பொசிஷன், ஓகே, ஐ மீன் தேர்ட் பொசிஷன் வந்து அந்த தேர்ட் ப்ரைஸ் யாருக்கு போகிறதுன்னா அலாவுதீன். கோவை ஜோனோட தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம அலாவுதீனுக்கு போகுது. சார், அந்த செகண்ட் வின்னர், இந்த ரவுண்டுக்கான வின்னர் யாருன்னு சொல்லுங்க. செகண்ட் கோஸ் டு பிரிஷா. பிரிஷா, கங்க்ராச்சுலேஷன். இந்த ரவுண்ட்ல அந்த முதல் இடத்தை பிடித்த அந்த காம்படிட்டர் யார்? ஃபர்ஸ்ட் இது சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்குலாம் சொல்லணும்னே இல்லை இல்லையா? ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாரும் மனப்பூர்வமாக ஏத்துக்கிறாரு. வாடா தம்பி, சொன்ன மாதிரி எல்லாரோட யுனானிமஸ் சாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் தான். அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாரு. குறிப்பாக அந்த ரெண்டாவது ரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் பாடிட்டு இருந்தீங்க, எவ்வளோ நல்லா பாடிட்டு இருந்தீங்கன்றதெல்லாம் வந்து ரெண்டாவது. இன்றைக்கி வந்து மேம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பாடுறீங்க. திஸ் இஸ் டாப் செலெக்ஷன் இல்லையா? ஸோ உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் வந்து தெர் வாஸ் அன் ஆப்ஷன், ஒரு ஜட்ஜஸ் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, இவங்களுக்கும் நம்ம அடுத்த சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஏன்னா சப்போர்ட் பண்ணி வளர்ந்து வரவங்கள சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி விடணும், லைட்டாக அவங்கள புஷ் பண்ணி விடணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது வந்து சொன்னதுனால மேம் வந்து அந்த அடுத்த இன்னொருத்தங்களையும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஜட்ஜஸ் சாய்ஸ். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த நாலாவது கண்டஸ்டன்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேம் சொல்லுவாங்க. நாலாவது கண்டஸ்டன்ட் யாருன்னா மதுஸ்ரீ. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதுஸ்ரீ. மதுஸ்ரீ, நம்ம கோயம்புத்தூர் ஜோன்ல செலக்ட் ஆன இந்த டாப் 4 கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து 3 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. ஓ மை காட் செபா, வாட் எ ட்விஸ்ட் இன் த ஸ்டோரி. நம்ம டாப் த்ரீன்னு பார்த்தா வந்து டாப் ஃபோர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. கேட்டால் நான் எல்லாருமே செலக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஆமாம், எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. பட் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து சென்னைக்கு வந்து செட்டுக்கு போக முடியும் அப்படின்ற காரணத்தினால ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக டாப் ஃபோராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரை தவிர்க்க முடியல, அந்தளவுக்கு அவங்ககிட்ட ஒரு திறமை இருந்ததால் நம்ம நடுவர்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ வந்து டேலண்டடாக இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து இதோட நம்ம வந்து கோவிஸ்வனோட ஆடிஷன்ஸ் வந்து முடிஞ்சு முடிவடைந்தது. ஸோ இதோட நம்ம வந்து டாடா பேபி சொல்லிட்டு கிளம்பிடலாமா? கண்டிப்பாக. ஸோ அடுத்ததான் அவங்க வந்து திருநெல்வேலி ஜோனோட ஆடிஷன்ஸில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் செபாஸ்டியன் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் இ வாய்ஸ், அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல்.